பயிற்சி 5.3ல் ரெண்டாவது சம் பாருங்கள். 1³ ப்ளஸ் 1³ + 2³ + 1+3 ப்ளஸ் 1³ + 2³ + 3³ + 1+3+5 ப்ளஸ் எக்ஸட்ரா என்ற தொடரின் முதல் 17 உறுப்புகளின் கூடுதல். இது 1வது உறுப்பு, இது 2வது உறுப்பு, இது 3வது உறுப்பு. இதேமாதிரி 17 உறுப்பு எழுதணும். அப்போ 17வது உறுப்பு எப்படி வரும்ட்டு அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா வடிவத்தில் 8வது உறுப்புக்கான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இந்த ஃபார்மெட்டில் 8வது உறுப்புக்கான ஃபார்முலா அப்படின்னா எண்ணுக்கு இப்போ 3னு அப்ளை பண்ணுமா, இதோட வேல்யூ வரும். இதோட வேல்யூனா இதை நீங்கள் கியூப் பண்ணி இதை கூட்டி இதை வகுத்து போட்டிங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் வருமோ அது, அதுக்கேற்ற மாதிரி டைரெக்டாக ஃபார்முலா. 1வது உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்பு. இப்போ 17வது உறுப்புனா அதில் எண்ணுக்கு பதிலாக 17னு போட்டோமா இதனுடைய ஆன்சர் வந்துடும். இதில் 17வது உறுப்பு என்ன ஆன்சர் வருதோ அது. அப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணணும். ஓகே, இது எப்படி போகுது பாருங்கள். 1³ மேலே இருக்கிறது 1+2+3 எக்ஸட்ரா அந்த க்யூப்பில் போயிட்டே இருக்குது. கீழே இருக்கிறது பாருங்கள் ஒற்றைப்படையில் வருது. 1³ 1³ 5 அடுத்து 1³ 5 7 அந்த வடிவத்தில் வரும். இது எப்படி வரும், 1³ + 2³ + 3³ + 4³ அந்த மாதிரி ஒன்று ஒன்று அதிகரிச்சிட்டே போகும். அப்போ கொடுக்கப்பட்ட தொடரின் 8வது உறுப்பு, ஓகேவா, 8வது உறுப்புனா ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிடுமா, அதில் இந்த தொடருக்கான ஃபார்முலாவை நம்ம உருவாக்க போகிறோம். அதில் எண்ணுக்கு பதிலாக 5னு கொடுத்தீங்கன்னா 5வது உறுப்பு என்ன ஆன்சர், எண்ணுக்கு பதிலாக 1னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும், 2னு கொடுத்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். ஓகேவா, 8வது உறுப்புக்கான ஃபார்முலானா டிஎன் ஈக்குவல்ட்டு, இது இப்போ தொடர் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, 1³ + 2³ + 3³ + எக்ஸட்ரா லாஸ்ட்டாக என் கியூப் வரைக்கும், எண்ணுக்கு நம்ம எந்த நம்பர் கொடுக்குறோமோ அது வரைக்கும் இந்த தொடர் போயிட்டே இருக்கும். பை 1+3+5+எக்ஸட்ரா இது எப்படி கடைசி நம்பர் கண்டுபிடிக்கணும்னா 2n-1. அதாவது எண்ணுக்கு இப்போ 10னு கொடுத்தீங்கன்னா 2 × 10 = 20 இருபதில் 1 புரிஞ்சுன்னா 19, ஏன்னா ஒற்றைப்படையில் வருது இல்லை. ஏன்னா 1வது உறுப்பு 1, 2வது உறுப்பு 3, 3ஆம் உறுப்பு 5ஆ. இப்போ இங்கே 3னு கொடுத்து பாருங்களேன், 2 × 6 ஆறில் 1 போயிடுச்சுன்னா 5. ஓகேவா, கரெக்டாக வருதா. அப்போ இந்த வடிவத்தில் நமக்கு இப்போ 10 நம்பர்னால் இங்கே 10னு கொடுத்தோமா 10வது நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதுக்கான ஃபார்முலானா க்யூப்பில் வந்துச்சுன்னா நான் என்ன ஃபார்முலா சொன்னேன், n×(n+1)/2² பை ஒற்றைப்படை எண்கள் வந்துச்சுன்னா n². இப்போ இது எப்படி வரும்னு பாருங்கள், n×(n+1)²/4)n². இந்த இதுக்கு ஸ்கொயர் அப்படியே ஃபுல்லாக இருக்கும், அதாவது ஃபுல்லாக ஸ்கொயர் இருக்குது. இதுக்கு மட்டும் ஸ்கொயர் கிடையாது, இந்த எண்ணுக்கும் சேர்த்து தான் ஸ்கொயர் இருக்குது. இந்த ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் 4, அதாவது ப்ராக்கெட் போட்டு போடுறோம். இந்த ஒரு நம்பருக்கும் ஸ்கொயர் இருக்குது, இதுக்கும் ஸ்கொயர் இருக்குது, இதுக்கும் ஸ்கொயர் இருக்குது. இதை நான் ஸ்கொயர் பண்ணி 4னு எழுதிட்டேன், n². இதை இப்போ எப்படி எழுதலாம், n×(n+1)²/ இந்த வகுத்தலுக்கு மேலே வகுத்தல் வந்து அது கீழே வந்துடுமா, 4n². ஓகேவா, ப்ராக்கெட் நல்லா போடுங்க, இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிரும். இதை ஒன்றும் எப்படி எழுதலாம், ஸ்கொயர் உள்ளே அப்ளை பண்ணுறேன், n²(n+1)²/4n². இது பெருக்கலில் தாங்குது, இந்த n²க்கு இந்த n² கேன்சல், இதில் தான் கேன்சல் பண்ண முடியாது. இதுவும் இதுவும் ஒரு நம்பர், அதாவது இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், ரெண்டு நம்பர், இது ரெண்டும் பெருக்கல் இருக்கிறனால கேன்சல் பண்ணலாம். இப்போ மீதி என்ன இருக்குது, tn=(n+1)²/4. இதுக்கு இப்போ 1னு அப்ளை பண்ணி பாருங்களேன், 1+1 ரெண்டு, 2னு எடுக்க 2 2 2 4 4 கேன்சல் பண்ணால் 1, இதனுடைய வேல்யூ வரும். இங்கே 2னு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். இது எப்படி வரும்னா, 1³ 1, 2³ 8, 8 1 9 4 அந்த ஆன்சர் வரும். கீழே கர 4 அப்படியே வரும். இங்கே 2னு கொடுத்தீங்கன்னா 2 1 3 3² 9 9/4 சேமாக வருதா. அப்போ இதுதான் இந்த தொடர்க்கான ஃபார்முலா, அதாவது இந்த தொடர்க்கான ஃபார்முலா. இதில் 17வது உறுப்பு வரைக்கும் நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கணும். அதில் நம்ம இங்கே 17னு எண்ணு கொடுத்தோம்னா 17வது உறுப்பு என்ன ஆன்சர் வருமோ அது இங்கே வரும். ஓகேவா, ஆனால் அது வரைக்கும் நம்ம கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா SN என்பது இப்போ 17 உறுப்புகளின் கூடுதல். அப்போ SN=σ அல்லது சமேசன் எப்படி என்னாலும் சொல்லிங்க, TN
இங்கே கேபிட்டல் டிஎன் போடாமல் ஸ்மால் லெட்டர் டிஎன் கூட போட்டுங்க. ஓகேவா? ஏன்னா டிஎன் ஈக்குவல்ட்டு அப்படின்னு ஆரம்பிப்போம். இங்கே இங்கே கூட நீங்கள் ஸ்மால் லெட்டர் டிஎன்னே போட்டுங்க. ஓகேவா? இப்போ எஸ்என் ஈக்குவல்ட்டு, அதாவது எஸ்என்ங்கிறது 17 உறுப்புகளின் கூடுதல் நம்ம எடுத்திருக்கோம். எஸ்என்னை வந்து இதில் நம்ம அப்ளை பண்ணிட்டு லாஸ்ட்டாக எண்ணுக்கு பதிலாக, இப்போ எஸ்என்ங்கிறது 17 உறுப்புகளின் கூடுதல். இப்போ 17 உறுப்புகளின் கூடுதல் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம 17வது உறுப்பு வரைக்கும் நமக்கு தெரியாது, அதனால் ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஓகேவா? அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா சமேஷன், அதாவது அனைத்து எண்கள் நம்ம எடுப்போம். ஓகேவா? இப்போ சிக்மா டிஎனுக்கு பதிலாக என் ப்ளஸ் 1/4, என் ப்ளஸ் 1க்கு ஸ்கொயர் வைக்கலாம். அதை நம்ம ஒன்று எப்படி பிரித்து எழுதலாம்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் எழுதலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab/4. ஓகேவா? இந்த வடிவத்துலேயும் எழுதலாம், இதை ஸ்கொயர் பண்ணி எழுதலாம். இப்போ இந்த 4 வந்து நான் பிரித்து எழுதி முன்னாடி எழுதிக்கிறேன், 1/4. ஓகேவா? மீதி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்மா n ஸ்கொயர் வடிவத்தில் எழுதுகிறேன், n ஸ்கொயர் ப்ளஸ் 2n+1 இந்த வடிவத்தில் எழுதுகிறேன். இதில் 1/4 இப்படியே இருக்கட்டும். சிக்மா n ஸ்கொயருக்கு தனித்தனியே பிரித்து எழுதலாம், n ஸ்கொயர் ப்ளஸ் சிக்மா 2n+1. அப்போ 1/4 சிக்மா n ஸ்கொயருக்கு ஃபார்முலா n(n+1), அதாவது ஸ்கொயரில் ஃபார்முலா என்ன வரும், n(n+1) 2n+1/6 வருமா, ப்ளஸ் 2n. இது எப்படி இல்லைன்னா 2 × என்னோட வேல்யூ என்ன, என்னா நேச்சுரல் நம்பர்ஸ் என்னென்னா இப்போ 1, 2, 3 வருது இல்லை, அதுக்கு n(n+1/2). ஓகேவா? என்னென்னா இந்த ஃபார்முலா, n ஸ்கொயர்னால் இந்த ஃபார்முலா, அடுத்தது 1 வரதுனால நம்ம வெறும் n மட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? 1/4. இப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க, n(n+1) 2n+1/6 ப்ளஸ், இதை நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா நோட் பண்ணிங்க, இதில் பகுதி 6 இருக்குது, இதில் இப்போ பகுதி எதுவும் இல்லை, இதுலேயும் பகுதி எதுவும் இல்லை, குறுக்கு பெருக்கல் பண்ணிகிட்ருக்கணும். அதுக்கு பசாமல் இது 6 பெருக்கி 6 வகுத்தரலாம், இதையும் 6 பெருக்கி 6 வகுத்தமாக பகுதி ஒரே மாதிரி ஆயிரும், தொகுதியை கூட்டவோ கழிக்கவோ செய்யலாம். 6 பெருக்கி இது n(n)(n)² + n/6 இதை வந்து உள்ளே பெருக்கிட்டேன். ஓகேவா? ப்ளஸ் இதையும் 6 பெருக்கி 6 வகுத்துட்டேன் இந்த ரெண்டு இடத்துலையும். இப்போ பகுதி ஒரே மாதிரியே இருக்கா, 1/4 பகுதி ஒரே மாதிரியே இருக்கும், சரி 6 மேலே இருக்கிறது n(n+1) 2n+1) + 6n² + 6n, இது உள்ளே பெருக்கணும் ப்ளஸ் 6n. அதாவது இதெல்லாம் இப்போ கூட்டலில் வந்துருச்சு, இதை ஒன்றும் பெருக்கணும், இதையும் பெருக்கிட்டமா தான் நம்ம எல்லாத்தையும் கூட்டவோ கழிக்கவோ செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா 1/4 இதை எப்படி பெருக்கலாம், இதை ஃபஸ்ட்டு உள்ளே பெருக்கலாம், n(n)(n)² + n, இதுவும் அடுத்தது இதுவும் வருமா, நீங்கள் இந்த ஸ்டெப் போடணும் இல்லை, டைரெக்டாக அடுத்த ஸ்டெப்புக்கு பெருக்கிடலாம், இதிலேருந்து டைரெக்டாக அடுத்ததுக்கு கூட பெருக்கி நம்ம எழுதலாம். நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு எப்படி போடுறேன், இப்போ இதை உள்ளே பெருக்குவோம், இதை எடுத்து இது ரெண்டையும் பெருக்குவோம். ஆல்ரெடி அங்கே 2 இருக்குது, என்னையும் என் ஸ்கொயரையும் பெருக்கும்போது என்னின் எடுக்கும் 3 ப்ளஸ் ஓர் n² n². இப்போ இந்த என் எடுத்து இது ரெண்டையும் பெருக்குவோம், n(n)(2n)(2n)(n)² ஓர் என் ப்ளஸ் 6n² + 6n + 6n/6. இப்போ இது ரெண்டும் வகுத்தலில் இருக்குதா, வகுத்தலில் இருக்கிறது ரெண்டையும் பெருக்கலாம், ஏன்னா இந்த ப்ராக்கெட் போட்டால் பெருக்க, இது 1 பெருக்கினா அதே வேல்யூ தான், அதை விட்டுருங்க, 4 ஆறையும் பெருக்கணும், 1 × 24.
இதில் நல்லா பாருங்கள், எல்லா இதுலேயுமே எண் இருக்குது. அப்போ எண்ணை நான் காமனாக வெளியே எடுக்கிறேன். ஒன்றால் எண்ணை பெருக்குன்னா எண் தான், அதனால் டைரெக்டாக எண் மட்டும் போட்டுக்கலாம். அது இதுலேயும் இப்போ ஒரு எண் குறைஞ்சிருக்கும். எண் குறையுதுன்னா அடுக்கு ஒன்று குறைச்சிக்கலாம். 2n2, என் ஸ்கொயர் இருக்குதுன்னா அங்கே என் மட்டும் போடுங்க, எண்ணின் அடுக்கு ஒன்றுன்னு. இங்கே 2n, ஏன்னா அதுலேயும் ஒவ்வொரு எண் இப்போ வெளியே எடுத்துட்டோம். இந்த இடத்துல எண் மட்டும்தான் இருக்குது, அதனால் ஒன்றுன்னு போடுங்க. ஏன்னா இப்போ உள்ளே பெருக்கும்போது நமக்கு ஒன்றையும் எண்ணையும் பெருக்கினா தான் எண் வரும். இதில் 6n2 அடுக்கு ஒன்று குறைச்சிருவோம். ப்ளஸ் இங்கே எண் வெளியே போயிருச்சு, மீதி 6 மட்டும் இருக்கும். இதுலேயும் எண் வெளியே போயிருச்சு, மீதி 6 மட்டும் இருக்கும். n/24 2n2 அப்படி இருக்கட்டும். இங்கே ஒரு 6n இருக்குது, 6n, இது ஒரு 2n, 8n, இது ஒரு எண், 9n. ப்ளஸ் 6 12, 11 13. இப்போ இது வந்து 17 உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா. ஃபஸ்ட்டு இது வந்து இது எந்த வடிவத்தில் இருக்குது, இந்த தொடர் எந்த வடிவத்தில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா, இந்த தொடர் எந்த வடிவத்தில் இருக்குதுன்னு அதுக்கான ஃபார்முலா. இதில் நம்ம என்ன நம்பர் அப்ளை பண்ணோம்னோ அதுக்கான ஃபார்முலா வரும். இப்போ 17 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்ட்டு அந்த 17 உறுப்புகளுக்கான இது கூடுதலுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, இப்போ இதில் n ஈக்குவல் டு 17 அப்ளை பண்ணார். ஏன்னா 17 உறுப்புகளின் கூடுதல் தானே. இப்போ நீங்கள் போன சம்பளம் பார்த்துருப்பீங்க, 10 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னா sn ஈக்குவல் டு n/2 2a+n-1 × d. அதில் வந்து எண்ணுக்கு பதிலாக 10 கொடுத்தோம். இதில் இப்போ எண்ணுக்கு பதிலாக 17, ஆனால் ஃபார்முலா மாறுது பார்த்தீங்களா. ஏன்னா இதனுடைய வடிவம் வேறு, ஏன்னா இது மேலே க்யூபில் இருக்குது, இது கீழே ஒற்றைப்படையில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு எந்த வடிவத்தில் இருக்குன்னு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டு, ஓகேவா, இந்த தொடர்க்கான வடிவத்தில் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டு அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 17 உறுப்புக்கும் கூடுதல் கண்டுபிடிக்கிற மாதிரி. அதாவது அந்த தொடர் ஃபுல்லாக, அதாவது அந்த தொடரோட வடிவத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். இது n+1² / 4, இது வந்து அந்த தொடரோட வடிவம். அடுத்தது இந்த தொடருக்கு ஒரு கூடுதல்னு வரும் பார்த்திங்களா. இப்போ கூடுதல்னா க்யூபுக்கு ஒரு ஃபார்முலா வருது, ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா வருது. அப்போ மேலே க்யூபும் இருக்குது, கீழே ஒற்றைப்படையும் இருக்குது. இந்த இது இந்த வடிவத்துக்கான கூடுதலுக்கான ஃபார்முலா தான் இது. ஓகேவா, நல்லா புரிஞ்சுங்க. தொடருக்கான வடிவம் இந்த ஃபார்முலா, அந்த தொடரில் கூடுதலுக்கான ஃபார்முலா இது. அதில் எத்தனை உறுப்புகள் கொடுக்குறானோ அந்த எண்ணுக்கு பதிலாக அப்ளை பண்ணுவோம். ஓகேவா, இதனுடைய ஆன்சர் 527. அதாவது இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் பெருக்கிட்டு இது ரெண்டையும் பெருக்கிட்டு இது எல்லாத்தையும் கூட்டி நீங்கள் வகுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர்.